Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அதனால என்ன உத்தமன், JKR குரூப்போட MDனா இதெல்லாம் செய்யக்கூடாதானே? தினமும் பாலோ டீயோ காஃபியோ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு அது ஏஜென்ட் கொண்டு வந்து கொடுக்குற பால் மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய உழைப்பு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த உழைப்புல ஒரு சந்தோஷம் இருக்கு உத்தமன். அது கிடைச்ச நான் எந்த வேலை வேணாலும் செஞ்சுட்டு இருப்பேன். உண்மையிலே இதெல்லாம் செய்ய எனக்கு கஷ்டமாவே இல்லை. உண்மையை சொன்னா சந்தோஷமா இருக்கு. தம்பி, உங்களுக்கு வேணா சந்தோஷமா இருக்கும், ஆனா எங்களுக்கு என்ன தம்பி? என்னாலே உங்களை இப்படி பார்க்க முடியல. தாத்தா பாட்டி பார்த்தா அவங்க எவ்வளவு சங்கடப்படுவாங்க. தாத்தா பாட்டிக்கு இது தெரியவே கூடாது. தயவு செஞ்சு நீங்க அதை பாத்துக்கோங்க. தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்களோன்னு டெய்லியும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் அவங்களை சமாதானப்படுத்திட்டு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா அவங்க பயந்தது சரிதான் தோணுது. உத்தமன், நீங்க எனக்கு ஏதாவது உதவணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் போய் அவங்க கிட்ட சொல்லாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் அவங்க இந்த பக்கம் வந்துடவே கூடாது. இங்க பாருங்க, நான் நல்லா இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. நான் திரும்ப வர்ற வரைக்கும் அவங்களை நல்லா பாத்துக்கோங்க. சரி தம்பி. முத்தம்மன், டைம் ஆகுது, கிளம்புங்க. எனக்கு வேலையெல்லாம் இருக்கு, நான் பார்க்கணும். நீங்க போங்க. என்ன கஷ்டப்படுறாரு? யார் அவர கஷ்டப்பட சொன்னது? இப்படி எல்லாம் நீ பேசினா அவர் கஷ்டப்படுறது இல்லன்னு ஆயிடுமா? அவர் எக்கேடாவது கெட்டு போட்டோம். அதை விடு, நானும் பாத்துக்கிட்டேதான் இருக்கேன். நீ ஏன் அடிக்கடி அர்ஜுனை பத்தி பேசுற? அவரை பார்த்து சிரிக்கிற, வெக்கப்படுற, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஐயோ அக்கா, நீ இது எப்ப கேப்ப எப்ப கேப்பன்னு தவிச்சுக்கிட்டே இருந்த, கரெக்டா கேட்டுட்ட. அது வந்துக்கா அர்ஜுன், உனக்காக தானே இங்க வந்து இவ்ளோ கஷ்டப்படுறாரு. ஆனா நீ முழு எபிசோட்களையும் இலவசமாக Zee5-ல பாருங்க. இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.